வணக்கம் நண்பர்களே, இது அஸ்டோ சுரேஷ். நாம கேதுவானவர் ஒவ்வொரு பாவத்திலும் நிற்கும்போது என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது 4 இடத்தில் கேது அமர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரி, இந்த 4 பாவத்தில் கேது இருந்தால் இவங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க, தன்னுடைய வழிதான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாயாருக்கு ஒரு சில பிரச்சனைகள், உடல்நிலைக்கு பிரச்சனை, மற்றபடி அவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை, அடுத்தது வந்து சொத்து ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே அவருக்கு இருக்கும். ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாவம் வந்து கல்வியை குறிக்கக்கூடியது இல்லையா, அதனால வந்து அந்த கல்வியில வந்து பிரச்சனைகள் இருக்கும். கேது இருக்கக்கூடிய அந்த இடமானது தடை ஏற்படும், கல்வியில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி படிக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் அதாவது மனதில் நிற்காது, மனசில் நிற்காம பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இவர்கள் அதிகமாக நாத்திகம் பேசுவார்கள், புரட்சிகரமான சிந்தனைகள் இவர்களுக்கு நிரம்ப இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழிலில் ஒரு நல்ல நிலைக்கு இவர்கள் செல்கிறார்கள், தொழிலில் நல்ல நிலைமைக்கு போகிறாங்க, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் உடனே போயிடும், முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்காது. இந்த முன்கோபத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. இந்த 4 பாவம் அப்படிங்கிறது உற்பத்தி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, உடம்பில் இயங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்புகளும். அதில் பார்த்தீங்கன்னா இருதயம் முக்கியமான ஒரு விஷயம், அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இவருக்கு ஜோதிடம் வரும், ஜோதிடம் வந்து வரும். ஹார்ட் சம்பந்தமான நோய் நம்ம பார்த்துட்டோம், பெண்கள் தொடர்பும் இவருக்கு கிடைக்கும், தகாத உறவு கூட ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. தலைவலி அடிக்கடி இவருக்கு வரும், அதே மாதிரி ஒரு மனோவியாதி கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு ஒரு விதமான மனோ வியாதி கண்டிப்பாக இருக்கும். உறவினர்களுடன் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சொத்து தகராறு, வண்டி வாகனங்களில் பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக இவர்களை நோக்கி வரும். மேலும் இவர்கள் இடம் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்லா சம்பாதிப்பாங்க, மற்றபடி குணம் சார்ந்த வகைகளில் தான் பிரச்சனைகள் நிரம்ப வரும். அதே மாதிரி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடம்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வாங்கணும். அதே மாதிரி சொத்துக்களை காப்பாற்றி வச்சுக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடகு வைக்கக்கூடிய சூழல்களும் வரலாம். இது எல்லாமே இந்த கேது திசை கேது புத்தி வரும் பொழுது நடக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலியான பொருட்கள், அதாவது டூப்ளிகேட், ஒரே மாதிரி இன்னொரு இதை செய்கிறது, அதே மாதிரி கலப்பட தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களை ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும். இந்த அதாவது பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, வேலை பார்ப்பாங்க, அது எல்லாமே ஓகே. குணம் ஒழுக்கம் சார்ந்த வகையில்தான் பிரச்சனைகள் அதிகமாக இவருக்கு இருக்கும். குரு பார்வை உள்ள பொழுது நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், அதனால 4 பாவத்தில் கேது இருக்குது, நமக்கு இது ரொம்ப பிரச்சனையை பண்ணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கேது இருக்குதா, நீங்கள் வந்து ஒரு நல்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடை விடாமல் பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வந்துவிடாது. ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்காமல் நல்லது செய்யலைனாலும் அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்காம அவங்களோட பிரச்சனைகள்ல சந்தோஷப்படாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அடுத்து நம்ம வந்து 5 பாவத்தில் கேது இருந்தால் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.